Very good morning, student. Today economics class. Today title comparison of Keynesianism and classicalism. Keynesianism is classicalism. Compare it. Classicalism is very good. Classicalism is very good. Classicalism is very good. Classicalism is very good. Keynesianism is modern father of modern macroeconomics. நிறைய கண்டென்ட் இருக்கு. இது ஒரு 5 மார்க் क्वेश्चन அப்படிங்கறனால மெயினான கண்டென்ட் மட்டும் பார்க்கறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா ஷார்ட் ரன் ஈக்விலிபிரியம். கீன்ஸ்னின பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ரன் ஈக்விலிபிரியம், ஷார்ட் ரன்ங்கிறது ஒரு குறுகிய காலத்துல உள்ள எகனாமிக் மட்டுமே இது ஆராயும் அப்படிங்கறாங்க. இதுனா இந்த கீன்ஸின் எகனாமிக்ஸ். கிளாசிக்கல் எகனாமிக்ஸ் எப்படி பார்த்தா ஒரு லாங் ரன் அனாலிசிஸ், ஒரு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி பல்வேறு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு எகனாமிக் கண்டென்ட் கொடுத்தோம்னா அது வந்து கிளாசிக்கலிசத்துல கொடுக்கலாம். அப்ப கீன்ஸ் என்ன பண்ணுவானா ஷார்ட் டைம் அனாலிசிஸ் மட்டும் தருவான். கிளாசிக்கலிசம் பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டைம் அனாலிசிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சேவிங்ஸ் இஸ் ஏ வைஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா சேவிங்ஸ் அதிகமான முக்கியத்துவம் கிடையாது. எதில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தா கீன்ஸியன்ஸை பொறுத்த வரைக்கும் சேவிங்ஸ் அதிகமான முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல சேவிங்ஸ் வந்து விர்ச்சுவல் அப்போ ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் திடீர்னு எல்லாமே நம்மள்ட்ட இழந்துட்டோம் அப்படின்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸோட மெயினான வியூவாக இருந்துச்சு. எனக்கு கீன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது முக்கியத்துவம் அந்த அளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட் வந்து கீன்ஸ் பொறுத்த வரைக்கும் மணி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா ஒரு பொருளை வாங்குறதுக்கு மட்டும்தான் நம்ம பணத்தை பயன்படுத்துறோம் அப்படிங்கிற சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் என்ன பார்த்தா ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு யானை இருக்கு, குதிரை இருக்கு, இதெல்லாம் ஒரு வீட்டில் இடத்த வச்சுக்க முடியாம அது எல்லாத்தையும் வித்துட்டு பணத்தை நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வீட்டில் கையில் வச்சுக்கலாம். அப்ப பணங்கிறது ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. அந்த 10 யானை வித்துட்டு நம்ம பையில பணத்தை வச்சுக்கலாம். இது வந்து ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. ஆனால் அந்த காலத்தில் இது வந்து ஸ்டோர் ஆஃப் வேல்யூ தெரியல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா பணத்தை எது மட்டும் தான் பயன்படுத்த கிளாசிக்கலிசத்தில் மீடியம் எக்ஸ்சேஞ்ச் பணத்தை ஒரு பண்ண ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு மட்டும் தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்னா கீன்ஸியனிசத்தில் பணத்தை என்ன பண்ணோம் ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ, ஒரு பொருளை மாற்றி நம்ம பணத்தை பணமாக கையில் வச்சுக்க முடியுது. ஆனால் அந்த காலத்தில் பணங்கிறது என்ன இருக்குது ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் இருந்திருக்கு. அதான் அவங்களோட வியூன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கீன்ஸியனிசத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டென்ட் பார்த்தா மேக்ரோ எக்கனாமிக் கண்டென்ட். மேக்ரோ அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக எக்கனாமிக் ஒட்டுமொத்தமாக ஆராயக்கூடிய சூழலை இதனால் நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கோம். ஆனால் கிளாசிக்கலிசத்துலனா மைக்ரோ எக்கனாமிக் கண்டென்ட் மட்டும் தான் அவங்க வந்து பார்த்துருக்காங்க. ஒரு கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக் கண்டென்ட் தான் எடுத்துட்டாங்க. ஆனால் கீன்ஸியன்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ங்கிறது மேக்ரோ எக்கனாமிக் கண்டென்ட்டை எடுத்துக்கிறாங்க. அதுதான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இஸ் அட்வொகேட்டட். ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன இந்த இடத்துல அரசாங்கத்தோட ஆதிக்கம். அப்போ கீன்ஸியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் எப்படி இருக்கும் அதிகமான அளவுக்கு நான் கவர்மெண்ட் வந்து இன்றைய சூழலில் அதிகமான இன்ட்ராக்ஷன் இருக்கும். கீன்ஸியன்ஸை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் எக்கனாமிக்கில் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அதிகமான அளவில் இருக்கும். ஆனால் கிளாசிக்கலிசத்தை பொறுத்த வரைக்கும் லேசி ஃபயர் பாலிசி ஆடம் ஸ்மித்தோட மெயின் கண்டென்ட் என்னன்னு பார்த்தா லேசி ஃபயர் பாலிசி. லேசி ஃபயர் பாலிசிங்கிறது அரசினோட தலையீடா கொள்கை. அரசு எந்த விதமான தலையீடு இருக்காது. அதான் அவங்களோட மெயினான திங். என்னன்னா என்ன வேணா நடக்கலாம் ஆனால் கவர்மெண்ட் இன்ட்ரோடக்ஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் சொல்றோம். ஆனால் கீன்ஸின் எக்கனாமிக்ஸ்ல ஸ்டேட்டோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கு அதிகமான அளவில் இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தா கிளாசிக்கல் கீன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், லெஸ் என்ன லெஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், லெஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வாய்ப்புங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கேபிட்டலிசம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல அதிகமான முக்கியத்துவம் இல்லை. ஏன்னா நவீன காலகட்டத்தில் முதலாளித்துவ கொள்கை மட்டும் பின்பற்ற முடியாது, சோசியலிசம் இருக்கு, மிக்சரிசம் இருக்கு, இதுமாரி ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த கண்டென்ட் எல்லாமே எதுலன்னு பார்த்தா கீன்ஸ் இருக்கும். ஆனால் கிளாசிக்கல் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கேபிட்டலிசத்துக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதிகமான முக்கியத்துவம் எதில் கொடுத்துருக்காங்கன்னா வெல் அண்ட் குட்டாக இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தா கிளாசிக்கல் தொன்மை பொருளியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தா
பட்ஜெட் ஷுட் பி அட்ஜஸ்ட் டு த ரெக்யூர்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் பட்ஜெட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பட்ஜெட் சொல்றோம். கவர்மெண்ட் போடக்கூடிய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் பட்ஜெட் சொல்றோம். அப்போ ஒருவேளை இன்கம் குறைவா இருக்கு எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய இருக்குன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பட்ஜெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்ஜெட் போடுறதுக்கான வாய்ப்பு எங்கன்னு பார்த்தா கீன்சீனிசத்து இருக்கு. ஆனா கிளாசிக்கல் இசை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல இருக்கும் இன்கமும் எக்ஸ்பெண்டிச்சரும் ஈக்குவலா இருக்கணும், அதான் பேலன்ஸ்டு பட்ஜெட் சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல கீன்சீனிசம் என்ன சொல்றோம் அன்பேலன்ஸ் பட்ஜெட் சொல்றோம். அன்பேலன்ஸ் பட்ஜெட்ங்கிறது இன்கம் வந்து குறைவா இருக்கலாம் எக்ஸ்பெண்ட் அதிகமா இருக்கலாம், அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பட்ஜெட் போடுவாங்க. ஆனா கிளாசிக்கலிசத்தை பொறுத்த வரைக்கும் இன்கமும் எக்ஸ்பெண்டிச்சரும் ஈக்குவலா இருக்கும், அதான் அவங்களோட மெயினான கண்டென்ட் அப்படி சொல்றாங்க. ஓகேவா, இதுல என்ன பார்த்தோம்னா கீன்சீனிசம் கிளாசிக்கலிசத்தை ஷார்ட் டேர்ம் கிளாசிக்கல் வந்து லாங் ரன், இது சேவிங்ஸ் இருக்காது சேவிங்ஸ் நிறைய இருக்கும், மினிமம் எக்ஸ்சேஞ்ச் மணி வந்து மினிமம் எக்ஸ்சேஞ்சா இருக்கும் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ இருக்கும், இந்த இடத்துல மினிமம் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் இருக்கும். இது மேக்ரோ எக்கனாமிக் என்னட்டு இது மைக்ரோ எக்கனாமிக் என்னட்டு, இது ஸ்டேட் இன்டர்வென்ஷன் அதிகமா இருக்கும், லேசிவியர் பாலிசி, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், அன்எம்ப்ளாய் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், கிளாப்லி